السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட கொள்கை குழப்பங்களையும் அது எவ்வாறு சமுதாயத்தினால் எதிர்கொள்ளப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அவர்கள் வாழ்கின்ற இறுதி காலத்தில் கூட ஒரு குழப்பம் சமுதாயத்தில் ஏற்பட்டது. அது என்ன குழப்பம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை அல்லாஹ்வுடைய தூதர் என்று அறிமுகப்படுத்தியதையும் அதன் மூலம் ஏராளமான மக்களை வென்றெடுத்ததையும் பார்த்து ஆசைப்பட்ட சில பேர் தங்களையும் இறை தூதர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற கடைசி காலத்திலும் இத்தகையோர் பல பகுதிகளிலே உருவானார்கள். அவங்களுடைய மரணத்திற்கு பிறகும் கூட நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று இறை தூதர்களாக தங்களை அறிமுகப்படுத்தி தங்களுக்கென ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பின்னாடி தலை விரித்து ஆடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இது பற்றி ஒரு அற்புத ஒரு முன்னறிவிப்பு கூட செஞ்சிருக்கிறார்கள். என்ன செய்தார்கள் என்று சொன்னால், என்னுடைய சமுதாயத்தில் 30 பொய்யர்கள், தஜ்ஜாலூன கதாபூன, பெரும் பொய்யர்களான ஒரு 30 பேர் தோன்றுவார்கள். குல்லுகும் இசாமு அன்னகு நபியுன், ஒவ்வொருத்தரும் நான் ஒரு நபி என்று வாதிடுவார்கள். அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு நபிமார்கள் என்ற பெயரில் பொய்யர்கள் வருவார்கள் என்றெல்லாம் எச்சரிக்கை பண்ணினாங்க. ஒரு தடவை சொன்னார்கள், எனக்கு கனவில் ஒரு காட்சியை நான் பார்த்தேன். என்னுடைய கைகளில் ரொம்ப கனமான இரண்டு தங்க காப்புகள் கையில் மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த காப்புகளுடைய கணம் தாங்க முடியாமல் என்னுடைய கையை கீழே இழுக்கிற அளவுக்கு அது ரொம்ப வெயிட்டாக எனக்கு தோற்றம் அளித்தது. அப்ப கனவில் எனக்கு சொல்லப்பட்டது, உங்க வாயினால் அதை ஊதுங்க, கனமா தெரியும், ஊதி விடுங்க என்று எனக்கு சொல்லப்பட்டது. நான் ஊதிய உடனே ரெண்டு கையிலையும் மாட்டப்பட்டிருந்த கனத்த தங்க காப்புகள் வந்து பறந்து போய்விட்டது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அஸ்வத் என்று தன்னை இறை தூதர் என்று ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான அவனை பற்றியும், முசைலமா என்று ஒருவன் தன்னை இறை தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான, அந்த ரெண்டு பேரை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு தான் இது. இந்த ரெண்டு பேரும் இருந்த இடம் தெரியாமல் இறை தூதர் என்று சொல்வார்கள், இருந்த இடம் தெரியாமல் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள், அவர்களுக்கு எந்த விதமான தொடர்ச்சியும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். இது அவங்க காலத்தில் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, யாரு, அஸ்வத் என்பவரும் நபிகள் நாயகத்தினுடைய இறுதி காலத்தில் தன்னை இறை தூதர் என்று சொல்ல ஆரம்பித்தார். முசைலம் முசைலிமா என்றுதான் அவர் சொல்லணும், அந்த பழக்கத்தில் முசைலமா என்றே அறிமுகமாகிவிட்டது. அந்த முசைலமா என்ற ஒருவரும் தன்னை இறை தூதர் என்று சொல்ல ஆரம்பித்தார். அந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ரொம்ப சங்கடப்படுறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி நம்ம அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான், நம்ம அதனால சொன்னோம்னு சொன்னா இவங்க இதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் என்ன செய்யணும், இதை ஆட்சியை பிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழிமுறமா நினைத்துக் கொண்டு ஆளாளுக்கு இறை தூதர்னு சொல்றான்னு ரொம்ப சங்கடப்படுறாங்க. அந்த சங்கடத்துக்கு பரிகாரமா தான் அல்லாஹ் என்ன செய்யறான், கனவுல ஒன்னும் கவலைப்படாத, இதெல்லாம் நிக்காது, இவங்க எல்லாம் நின்று தாக்கு பிடிக்க மாட்டாங்க, உனக்கு நீ இறை தூதரா இருக்கிறதுனால உனக்கு வந்து வெற்றி கிடைக்கும், இவர்களுக்கு வெற்றி கிடைக்காதுன்னு சொல்லி நீ ஊதி விட்டால பறந்துருவாங்கிற மாதிரி, அந்த ஊத சொன்னாண்டு வருதுல கனமா பார்வைக்கு கனமா தெரியும், நீ ஊதுனு சொன்னா அது பறந்து போயிடும் என்று அந்த கனவுல காட்டப்பட்டது சொல்றாங்க. அப்ப இந்த பொய் நபி இவர்கள் யாரு,
இவங்க எப்படி எல்லாம் உருவானார்கள் என்ற வரலாறை தெரிந்து கொண்டு இவர்கள் எப்படி முறியடிக்கப்பட்டார்கள் எப்படி எப்படி எல்லாம் நபிமார்கள் என்று சொல்லிக் கொண்டு தோன்றினார்கள் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சாகணும். அது மாத்திரம் தெரிஞ்சா பத்தாது. இன்னைக்கு கூட ஒருத்தன் நான் ஒரு நபின்னு சொல்லுவான், இன்னைக்கு கூட ஒருத்தன் இந்த சமுதாயத்தில் பிறந்து என்ன செய்வான், நானும் ஒரு இறை தூதர்னு சொல்லுவான். நம்ம தலையத்தில் ஆட்டக்கூடியவர்கள் ஆயிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு தூதர் வர இயலுமா இயலாதா என்பதை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு அறிந்து வைத்திருந்தால் அந்த குழப்பம் இன்னைக்கு வந்தாலும் முறியடிக்க முடியும். அன்னைக்கு எப்படி அந்த சமுதாயம் வந்து தகுந்த சான்றுகளை வைத்து இவன் இறை தூதன் இல்லை பொய்யன் இறை தூதர் வர முடியாதுன்னு நிரூபித்து காட்டினார்களோ அதே மாதிரி நிரூபிக்கிறதா இருந்தால் அந்த கொள்கை குழப்பத்தையும் தெரிந்து கொள்ளணும். அது எப்படி குழப்பம் என்பதை விளங்கிக்கிறோம். அதுக்குதான் இந்த நம்ம தலைப்பை எடுத்திருக்கிறோம். அது எப்படி குழப்பம், நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி நபி வந்தா என்ன, இது எந்த வகையில் தப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த அஸ்வதுங்கிறவன். இந்த அஸ்வதுங்கிற ஆள் யாருன்னு கேட்டா யமன், யமன் சொல்றோம் இல்லையா, யமன் என்ற பகுதி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஸ்லாம் பரவி போச்சுங்க. இந்த யமன்ங்கிறது வந்து டோட்டல், யமன்ங்கிற ஒரு பெரிய பிரதேசம். அந்த பிரதேசத்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வந்து அவங்க ஆளுகையின் கீழ வந்துருச்சு. வந்த பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை யமனுக்கு அனுப்பும் பொழுதுலாம் நீங்க அந்த ஹதீஸ் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. முஆத் இப்னு ஜபல் என்ற ஒரு சஹாபியையும் அபு முஸல் அஷாரி என்ற சஹாபியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு ரெண்டு பேரையும் ஆளுநராக அனுப்பினார்கள். ரெண்டு பேரையும் ஒரு நாட்டுக்கு இப்படி ஆளுநர் நினைச்சிட கூடாது. யமன் என்பது ரெண்டு மண்டலங்களை கொண்ட பெரும் நிலப்பரப்பாக இருந்த காரணத்தினால் ஒரு பகுதி யமனுக்கு வந்து முஆத் இப்னு ஜபலையும் இன்னொரு பகுதி யமனுக்கு வந்து அபு முஸல் அஷாரியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்னராக, ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி, ஜனாதிபதியுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடிய கவர்னர்களாக இந்த ரெண்டு பேரையும் அனுப்பினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்திலே யமன்ங்கிறது ஒரு கோட்டையாக இஸ்லாத்தினுடைய கோட்டையா ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து அங்க உள்ளவன் அசுவதுங்கிறவன் பாக்குறான், என்னடா இது, ஒரு கட்டுக்கோப்பு இல்லாம இருந்தாங்க, துண்டு துண்டா செதறி கிடந்தாங்க, குடும்பத்துக்கு ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு ஒரு பல குரூப்புகளை பிரிஞ்சு கிடந்தாங்க, இந்த ஆள் ஒருத்தர் இறை தூதர்னு சொன்னாரு, அதுக்கு பின்னாடி போய் அப்படி எல்லாம் ஒன்னு அசம்பிள் ஆயிட்டாங்களே, இதையே நம்ம கையில் எடுத்தா எப்படி, அவன் என்ன நினைக்கிறான், நம்மளும் இறை தூதர்ங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தோம்னு சொன்னா மக்கள் நம்புவாங்க, நமக்கு பின்னாடி மக்கள் அணி திரளுவாங்க, அதை வச்சு இந்த பகுதியெல்லாம் நம்ம கைப்பற்றிக்கிறலாம், நம்ம ஏன் முகமது கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சிந்தனை ஓடுகிறது. அதாவது இதுவரைக்கும் இந்த அரபு சமுதாயத்தில் ஒரு ஆள் இறை தூதர்னு சொன்னதே கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி அரபு குலத்தில் எவனாவது ஒருத்தன் தோன்றி நான் ஒரு இறை தூதர்னு சொன்னானு கேட்டா சொன்னதே கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஒரு ஆள் வந்து நம்ம மனிதனுடைய ஒரு சைக்காலஜிங்க, அது ஏதாவது ஒரு ரூட்ல ஒருத்தன் ஜெயிச்சான்றீங்களே அந்த ரூட்லயே 1000 பேர் போவாங்க. அவன் ஜெயிச்சிட்டான், அவனுக்கு அந்த நேரத்தில் எல்லாம் வாய்ப்பு கொடுத்தான், அதனால ஜெயிச்சிட்டான்னு பார்க்க மாட்டாங்க. ஒரே மாதிரி ஒரு புத்தகம் ஒரு தலைப்பு எழுதினான்றீங்களே மருதநாயகன் ஒரு பிரச்சனை வரும், 50 பேர் மருதநாயகம் போடுவான். இவன் ஒரு மருதநாயகம், அவன் என்ன மருதநாயகங்கிற தெரிஞ்சுக்கிற மக்கள் ஆர்வமா இருக்காங்கன்ன உடனே ஒரு புஸ்தகம் வித்துச்சுன்னு வைங்களேன், இதே மாதிரி தலைப்புல 82 புஸ்தகம் போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கதை சினிமாவில் ஓடுனுச்சுன்னு வைங்க, அந்த மாதிரி கதையா ஒரு 22 வரும். இது மனிதனுடைய ஒரு நோய்ங்க. அதாவது ஒன்று ஒரு ரூட்ல ஒருத்தன் போய் பெருவள்ளையம் ஆயிட்டான்னு சொன்னா நம்மளும் அந்த மாதிரியே போனா என்ன, இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி ஒருத்தன் அப்படி மாதிரி ஒரு ஆட்சியை பிடிச்சிடான்னு வைங்களேன், எல்லாரும் அதில் போய் போய் பார்ப்பானோ, நம்மளும் இப்படி போனா பிடிச்சிடலாமேண்டு. அது ஒரு கட்டாரிக்கு ஒரு சூழ்நிலை, அது ஒரு கருவியா இருந்துச்சே தவிர திரும்பி ஒருக்கா அது இதை ஈடுபடாது. அதை விளங்காம என்ன செய்யறது, இவன் பாக்குறான் ரசூலுல்லாஹ் மாதிரி நம்மளும் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி நானும் இறை தூதர். இந்த சம்பவத்தை நீங்க ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சாங்கல்ல ரெண்டு பேர் கனவுல, அந்த ஹதீஸ் நம்பர் வந்து 3621 புகாரி, 4375 அதுவும் புகாரி, 7037 அதுவும் கூட புகாரில தான். மூணு இடத்துல இந்த இரண்டு பொய் தூதர்கள் வருவார்கள் என்பதும் தங்க காப்புகளாக கனவுல காட்டப்பட்டதும் ரசூலுல்லா ஊதி விட்டதும் பறந்ததும் அதுல இருக்கிறது நம்பர் சொல்லாதனால இடையில சொல்லிக்கிட்டேன். அப்ப இவன் என்ன பண்றான், அஸ்வதுங்கிற ஆளு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி காலத்துல அவங்க வந்து கடைசி வருஷம் வைங்கள அவங்களுடைய கடைசி வருஷத்துல யமன் பகுதியில நானும் ஒரு இறை தூதர்ங்கிறான். இறை தூதர்னு சொல்லி நம்ம ஏன் அந்த குறைசி இறை தூதரை ஏத்துக்கிறேன்னு, உங்களையே சேர்ந்த ஒருத்தன் நான் வந்திருக்கா இல்லையா என்ன ஏத்துக்கலாம்ல, எங்கேயோ உள்ள ஒரு ஆளை இறை தூதனை ஏத்துக்கிறதுக்கு பதிலா உங்களில் ஒருவனாகி என்ன ஏத்துக்கலாமே அப்படின்ன உடனே இறை தூதர் வரலாங்கிறத விளங்கி வச்சிருந்தாங்க அந்த மக்கள். நபிகள் நாயகத்துக்கு பிறகு யாரும் வரமாட்டாங்கன்னு விளங்கல,
மதீனாவுல உள்ள மக்கள் கரெக்டா இருந்தாங்க, தூரத்தில் உள்ளவர்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க, ஆமா அவர் ஒரு இருந்து தான் இவர் ஒருத்தர் இருந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி